ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான கருணக்கிழங்கு மசியல். ஸோ இந்த மசியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருணக்கிழங்கு மசியல். ஸோ வந்துட்டு அதுக்கு நான் தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ கருணக்கிழங்கு மசியலுக்காக நான் வந்துட்டு கருணக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை தோலை உரிச்சிட்டு மசித்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 20, ஒரு 10-15 பூண்டு பல், நல்லா பொடிசாக இதுவும் வந்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நல்லா 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், ஜீரகம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி பேன் அடுப்பில் வச்சாச்சு. ஸோ பேன் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உண்மையே ரொம்ப வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். ஒரு சிலர் சாப்பிட்டா வந்துட்டு தொண்டை அரிக்குது, நாக்கு அரிக்குது, வாய் அரிக்குது, அதனால வேணான்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. பட் வயிற்று புண்ணுக்கு, வயிற்று வலிக்கெலாம் வந்துட்டு கருணக்கிழங்கு அவ்வளோ நல்லது. இப்போ தேவையான அளவு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். ஸோ பைல்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் கருணக்கிழங்கு அதிகமாக எடுத்துக்குவாங்க. பைல்ஸுக்குலாம் வந்துட்டு கருணக்கிழங்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு, அதுவும் இந்த வெயில் டைமில் கருணக்கிழங்கு கண்டிப்பாக அவளை எடுத்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது, குளிர்ச்சி. ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், அண்ட் தென் நம்ம நார்மலாகவே புளிக்குழம்புனா வெந்தயம் மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ வெந்தயம், இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஊற்றிக்கிற வதங்கும். அண்ட் தென் இதுக்கு வந்துட்டு நம்ம நார்மல் ஆயில் யூஸ் பண்ணலை. ஸோ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கருணக்கிழங்கும் குளிர்ச்சி, நல்லெண்ணெயும் வந்துட்டு குளிர்ச்சி தான். ஸோ உண்மையாகவே இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். கிழங்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய கிழங்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அரிப்பு எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ புது கிழங்காக இருந்துச்சுன்னா தான் அரிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ பழைய கிழங்கு நாள் ஆகாத அரிப்பு கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கிழங்கு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக கருணக்கிழங்கை கட் பண்ணி நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அது கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட்டு கருணக்கிழங்கையும் வந்துட்டு நல்லா மசிச்சு தான் போட போகிறோம். ஸோ அதனால தான் இது கருணக்கிழங்கு மசியல். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ் தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நாங்கள் செஞ்சு போடுறோம். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நல்லா வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம மசித்து எடுத்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுருந்தோம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன். ஸோ போட்டு திருப்பி வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால நீங்கள் காரம் பார்த்துட்டே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை ஊற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உப்பு வந்துட்டு முதல்ல போட்ட உப்பே போதுமா, இல்லை உப்பு இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த மிளகாய் பொடியெலாம் பச்சை வாடையெல்லாம் போகணும். சரி, இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ 6 to 7 minutes ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த மிளகாவோட பச்சை வாடையெல்லாம் மிளகா பொடியோட பச்சை வாடையெல்லாம் போயிருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட மசியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சுவையான மசியல் ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் அ டைம் ஃபார் கிவ் அவே. ஸோ நம்ம சேனலில் கிவ் அவே இன்றைக்கான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கருணக்கிழங்கு மசியலில் நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணி சமைச்சிருக்கேன். ஸோ அதுதான் கொஷின், என்ன என்ன யூஸ் பண்ணி நான் சமைச்சேன். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி 7 questions கேட்டிருக்கேன். ஸோ அந்த 7 questions என்னென்னு தெரியாதவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள். ஸோ அந்த க்வெஷ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுங்கள், கிவ் அவே வந்துட்டு மறக்காமல் வின் பண்ணுங்கள். ஸோ 50 questionsக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற எல்லாருக்குமே கிவ் அவே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வரும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கதையும் நானும். பாய்.